மகாமுனி, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு நாலு பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் தேங்க்ஸ் வந்து சாந்தா சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒரு தூய்மையான படைப்பாளி அவர், அவ்வளோ தூய்மையாக இருக்கிறதுனால தான் வந்து அவருக்கு சேர்ந்த ஒரு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அப்படி அமைஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னோடய ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக. தேங்க்யூ சாந்தா சார். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு, ஏன்னா அவர் வந்து மௌனகுரு பண்ணிவிட்டு அப்போவே வந்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி திருப்பியும் வந்து கை கோர்த்து எப்போ அவ்வளோ பேஷன்ஸோடு வெயிட் பண்ணி பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அது ஜஸ்ட் ஒரு காசு மட்டும் பண்ணிட முடியாது, அது ஆர்ட் லவ் பண்ணால் தான் அது டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தேர்டாக வந்து ஆர்யா. ஆர்யா வந்து எல்லாருமே சாக்லேட் பாயா அந்த மாதிரி பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக, டெடிக்கேட்டட்னா சும்மா கிடையாது, அதுக்காக வந்து ரொம்பவே அவரை அப்படியே அர்ப்பணிச்சார். ஸோ அது வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தியேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்கும் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட ஒரு ஆக்டர்ஸ் எப்பவுமே ஒரு சீன் நல்லா வரணும்னா கூட இருக்கவங்களும் நல்லா நடித்தா தான் அது டோட்டலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக வரும். ஸோ அவர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது பண்ணதுக்கு. அண்ட் ஜாஸிக்கும், அவனும் வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து சூப்பராக பிச்சு பின்னிடுவான். அண்ட் இது அதுக்கப்புறம் நான் வேறு யார் கூடயுமே நடிக்கல, எனக்கு இவங்க மட்டும்தான், என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் தெரியும், வேறு யார் கூடயும் நடிக்கல. தமன் சார் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட பி எதுவுமே பார்க்கல இன்னும், எனக்கு எதுவுமே படமே இன்னும் தெரியாது, எதுவும் ஸ்டோரியும் தெரியாது ஃபுல்லாக. ஸோ தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எனக்கு என்ன பேசணும் தெரியல, பட் தியேட்டர்ஸில் போய் படம் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.